ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி சீரியல். நேற்று எபிசோட் எப்படி போச்சு நினச்சேன் பாப்பா. நேற்று எபிசோட் என்ன காட்டுறாங்கன்னா, சுந்தரி குழந்தை இருக்கிற இடம் தெரிஞ்ச மாதிரி ஃபோனில் யார்ட்டையோ பேசிட்டு இருக்காங்க. அப்போ பாபோட அடியாட்டில் வந்து நிஜமே குழந்தை இருக்கிற தெரிஞ்சு போச்ச உடனே அவங்க ஃபோன் போட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லி ஃபோன் பேசிக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா பக்கத்தில் எல்லாருமே நிற்கிறாங்க. அவன் பேசுகிறத கேட்டாங்க, நீ தான் எங்கள் கையால் நீ தான் எல்லாத்துட்டையும் சொல்லிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி அவனை அடியடின்னு அடிக்கிறாங்க. அப்போ வந்து சுந்தரி சொல்கிறாங்க, குழந்தை இருக்கிற இடம் எனக்கு தெரியாது, இவன் மேலே எனக்கு ஏற்கனவே டவுட் இருந்துச்சு, அதனால தான் நான் இப்படி நடித்தேன் அப்படிங்கிறாங்க. நம்ம இவனை வச்சு குழந்தை இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சுந்தரி சொல்கிறாங்க. அப்புறம் அவன் நான் அடியடி அடிக்கிறாங்க. அப்புறம் அவன் எல்லா உண்மையும் சொல்லிடுறான், குழந்தை இருக்கிற இடத்த நானே காட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்டு போகிறான். பெரும் முருகன் மலையம்மா ரெண்டு பேருமே சுந்தர பெருமையை பேசுகிறாங்க. நீ கரெக்டான பதவி தான் சூஸ் பண்ணிக்க, இப்பயும் புத்தியை நல்லா கரெக்டாக யூஸ் பண்ணுற அப்படின்னு சொல்லி பெருமையை பேசுகிறாங்க. அங்கிட்டு பார்த்தா கார்த்திக் வந்து அருண்டு சொல்கிறேன், நம்ம பிரச்சனை மாட்டிக்கிற மாதிரி இருக்குது, பேசாமல் குழந்தைய விட்டுட்டு நம்ம எஸ்கேப் ஆகிடலாம், அவங்களுக்கு தேவை குழந்ததா அப்படிங்கிறான். அப்போ வந்து அருண் சொல்கிறான், இவ்வளோ தூரம் பண்ணிட்டு சும்மா என்னால் போக முடியாது அப்படின்னு அருண் சொல்கிறான். கூட இருக்கிற அடியாளும் சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து சொல்கிறான் கார்த்திக்கே, நீங்கள் என்ன வேணால் செய்ய, ஆனால் குழந்தைக்கு உயிருக்கு எதாவது ஆபத்து ஆகக்கூடாது, குழந்தை உயிர் முக்கியம் அப்படிங்கிறான். நீ என்னடா சுரஞ்சலி, இப்போ அவங்களுக்குள்ளே பெரிய பிரச்சனை நடக்குது. இப்போ கார்த்திக் வந்து அவங்களெல்லாம் அடித்து குழந்தை காப்பதாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்புறம் அந்த இடத்துக்கு பாபு தீனா வந்துடுறாங்க. உடனே அருணும் அருணோட ஃப்ரெண்டு அப்படியே எஸ்கேப் ஆகி போயிடுறாங்க. இப்போ கார்த்திக் மட்டும் மாட்டிக்கிறான், கார்த்திக் மட்டும் அப்படியே பிளேட்டை மாற்றிடுறான். இவன் தான் குழந்தை கடத்திருந்தான், இவன்ட்டேருந்து குழந்தை காப்பாற்றிருக்கா தான் நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லவுமே அவனை அடியாடினு அடிக்கிறாங்க. அப்புறம் வந்து கார்த்திக் வந்து எம்ப நிலவே மாதிரி எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ தீனா சொல்கிறான், என்னை மன்னிச்சிருங்க சுந்தரி, நீங்கள் யாரும் தெரியாமல் உங்ககிட்ட நான் தான் பிரச்சனை பண்ணிவிட்டேன், என்னை மன்னிச்சுங்கன்னு சொல்லிட்டு குழந்தை தூக்கிட்டு பாபுவும் தீனாவும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் அருணும் கட்டுறாங்க. டெல்லி சொல்கிறேன், கார்த்திக் எவ்வளோ பச்சந்தியாக இருக்கா, நம்ம கூட இவ்வளோ கேம் ஆடிக்கிட்டு எதுவுமே தெரியாமல் நல்ல மாதிரி நடிக்கிறா அப்படிங்கிறான். அப்போ வந்து அருண் சொல்கிறான், நம்ம சுந்தரியை பழி வாங்கினா அங்கே கார்த்திக் கட்டாயமாக வேணும், கார்த்திக் தான் நான் ட்ரம் கார்டு, அவனை யூஸ் பண்ணி தான் நான் சுந்தரியை பழி வாங்க போகிறேன் அப்படின்னு சொல்லி சிரிக்கிறான். அப்படி எபிசோட முடிச்சிட்டாங்க. நாளைக்கு எபிசோட் எப்படி இருக்குன்னு பார்த்து பேசுவோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் கொடுத்துட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.